ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் நிர்மூலமான உக்ரைனின் மின்சார கட்டமைப்புகள் தற்போது செயற்பட தொடங்கியுள்ளது. எனவே மின்சார ஏற்றுமதி அந்நாடு மீண்டும் தொடங்கியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஓராண்டுக்கு மேலாகிறது. இந்த போரில் இருதரப்புமே இழப்புகளை சந்தித்து வருகின்றன. இதற்கிடையே கடந்த அக்டோபர் மாதத்தில் உக்ரைனின் மின்சார கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தீவிரமான தொடர் தாக்குதலை மேற்கொண்டது. இதனால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டு பெரும்பாலான நகரங்களும் குளிர்காலத்தில் இருளில் மூழ்கின. அந்நாட்டின் மின்சார ஏற்றுமதியும் தடைப்பட்டது. தற்போது நிலைமை மெல்ல மெல்ல சீராகி வரும் நிலையில் மீண்டும் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு உக்ரைன் வந்துள்ளது. மின்சார ஏற்றுமதி தொடர்பான ஆணையில் அந்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சர் ஹெர்மன் ஹெலுஸ்செங்கோ கையெழுத்திட்டுள்ளார். மின்சாரம் ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் உள்ளூர் மக்களின் நலனே பிரதானம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களாகவே கூடுதல் மின்சாரத்தை உற்பத்தி செய்து வருவதாகவும் உக்ரைனிய மக்கள் எவ்வித தடங்களையும் எதிர்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மிகவும் கடுமையானதாக குளிர்காலம் முடிந்துவிட்டது. அடுத்ததாக மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வதை தொடங்க வேண்டும். இதன் மூலம் உருக்குலைந்த பழுதடைந்த மின்சார கட்டமைப்புகளை சீரமைப்பதற்கு தேவையான கூடுதல் நிதிகளை பெற முடியும் என்றும் வெள்ளியன்று ஹெலுஸ்செங்கோ குறிப்பிட்டுள்ளார். மின்சார அமைப்பை விரைவாக சரி செய்த பொறியாளர்கள், சர்வதேச பங்குதாரர்கள் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளனர். உக்ரைனிய மக்கள் தற்போது தடையின்றி மின்சாரம் கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நகரம் மிகவும் மாறிவிட்டது என்று கூறுகின்றனர் நிப்ரோவை சேர்ந்த இன்னா ஷாங்டோ. கடைசியாக தெருவிளக்குகள் மீண்டும் ஒளிர தொடங்கிவிட்டன. இனிமேல் தெருக்களில் பயமின்றி நடக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் நின்றுவிட்டதாக உக்ரைனியர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்நாட்டின் மின்சார நெட்வொர்க்கின் ஆபரேட்டரான உக்ரைனெஸ்கோ எச்சரித்துள்ளது. போரின் போது ரஷ்யா இதுவரை 1200 மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தங்களின் மின்சார அமைப்புகள் மீது ஏவியுள்ளதாக உக்ரைன்ஸ்கோ தெரிவித்துள்ளது. உக்ரைனின் எரிசக்தி அமைப்பை அழிக்கும் மிகப்பெரிய முயற்சி இது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் உக்ரைனைச் சேர்ந்த பலரும் இந்த குளிர்காலத்தில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இதற்கெனவே அமைக்கப்பட்ட சிறப்பு மையங்களில் தஞ்சமடைந்தனர். இந்த மையங்களில் உணவு மருந்துகள் போன்றவற்றுடன் மின்சார வசதி அறையை வெதுவெதுப்பாக வைத்துக் கொள்ளும் வசதி போன்றவையும் செய்யப்பட்டிருந்தது. உக்ரைனின் மின்சார உட்கட்டமைப்பை ரஷ்யா குறிவைக்க தொடங்கியதில் இருந்து அந்நாட்டின் அனல்மில் மற்றும் நீர்மின் நிலையங்கள் ஒவ்வொன்றும் சேதத்தை சந்தித்தன. ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் என்று அழைக்கப்படும் ஜபூர்ஜியாவில் உள்ள அணுமின் நிலையமும் உக்ரைனின் கையை விட்டு சென்றது. தற்போது இந்த நிலையம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. உக்ரைனின் மிகப்பெரிய மின்சார ஏற்றுமதி சந்தையாக ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் செய்யப்படும் மின்சார ஏற்றுமதி மூலம் கடந்த ஆண்டில் இறுதிக்குள் 1.5 பில்லியன் பவுண்ட்ஸ் திரட்ட முடியும் என்று கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் உக்ரைன் தெரிவித்திருந்தது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafa.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.